Tamil 7 is coming in an exclusive lineup. Sir always stands by and supports us. And we pray to God that let him also support. But he got a combo. I would request Mr. Vijay Baluja to come and share his experience. With the help of and support of the people, he started his own shop in 1996. Yes. Thank you, Mr. Baluja. I would request Mr. Sunil Patil to share his experience. Become more passion. It started from my heart, so not from the brain or something which I wanted to be a cricketer. It all happened during the course of that period of mid-90s where my ambitions and my inspiring stuff started. Then I had a dream to meet Sachin Tendulkar. I had a dream. 1996, I used to write in my diaries like Sachin Tendulkar whatever meet panni avaroda hard noting. I remember after long years, Abdul Kalam sir wrote over a phrase, dreams come true. In 2002, I made my debut and I played with Sachin Tendulkar. That was the biggest achievement. Because once it comes true, they feel really, the whole world turns to them and say, it blushes like anything, like nothing can come close to that. So I wish Maharani Sports for encouraging a lot of budding talents, not only in cricket. I thank you for encouraging the other sports personalities, for encouraging to take up badminton and tennis. Because in India, the problem is we are all cricket fanatics. We go too deep in cricket. But other sports, if you see, Saina Nehwal doing well, number one in the world. And Sania Mirza is doing well. Naren Karthikeyan is a good friend of mine. And he has done a great achievement. Definitely. In future years, இதுக்கு முன்னாடி வர இதுக்கப்புறம் வர ஜெனரேஷன் டெஃபினெட்லி இதுக்கு ஒரு பெரிய வழிகாட்டியாக இருக்கும். எங்களை மாதிரி ஒரு கிரிக்கெட்டர்ஸ், ஒரு பீப்புள் ஹூ ஹவ் பிளேட் அட் த ஹையஸ்ட் லெவல், யார் கொஞ்சம் மேல் லெவலில் ஆடி இருக்காங்களோ அவங்கெல்லாம் இங்கே நிறைய வரணும். இது மாதிரி ஒரு டூ டயர் சிட்டி, கோயம்புத்தூர் இஸ் அ வெரி குட் சிட்டி, எனக்கு பிடிச்ச சிட்டி அண்ட் வெரி கிளைமேட்டிக்லி வெரி குட் சிட்டி. அண்ட் இது மாதிரி இடத்துல வரும்போது டெஃபினட்டாக இங்கே இருக்கிற சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு நிறைய ஒரு ஆர்வம் உண்டாகும். ஸோ எப்படி ஒரு கிரிக்கெட் நம்ம ஊரில் சச்சின் அண்ட் கபில் தேவ் வழியாக ஒரு ஆர்வம் உண்டாச்சு நம்ம ஜெனரேஷன் ஆஃப் பீப்புளுக்கு, அதே மாதிரி எல்லா இடத்துலுக்கும் போகணும். இது மெட்ரோஸ் வேண்டி சேராமல் இந்த கிரிக்கெட்டோ இல்லை எனி அதர் ஸ்போர்ட்டோ, இது மாதிரி செகண்ட் டயர் சிட்டியில் போகிறதால நம்மளோட கண்ட்ரியோட ஸ்போர்ட்ஸ் கல்ச்சர் இன்னும் மேம்பட்டு வரும். அண்ட் ஆஸ்திரேலியாவும் அமெரிக்காவும் இதில் நிறைய பெனிஃபிட் ஆகிருக்காங்க. பட் நம்ம இப்போ தான் வந்து தொடர்றோம். ஸோ ஐ விஷ் டெஃபினெட்லி இந்த மாதிரி இனிஷியேட்டிவ் வில் ஹெல்ப். ஆமாங்க, கண்டிப்பாக. ஏன்னா மெட்ரோஸ் ஓரியன்டாக இருக்கக்கூடாது. இப்போ இருக்க கிரிக்கெட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து டூ டயர் சிட்டிலேருந்து தான் வராங்க. தோனி எந்த மெட்ரோலேருந்து வரல. அதே மாதிரி முக்கால்வாசி கிரிக்கெட்டர்ஸ் இப்போ இருந்து வரவங்க வந்து சின்ன சின்ன டூ டயர் சிட்டிஸ் லைக் கோயம்புத்தூர், பூனே, ராஞ்சி, இது மாதிரி ஒரு சின்ன சின்ன ஊர்லேருந்து வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. எனக்கு என்னென்னா டெஃபினெட்லி இங்கேருந்து வர ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு ஒரு எக்ஸ்போஷர் தேவை, ஒரு ரெகுலர் இன்ட்ராக்ஷன் வித் ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டி தேவை. ஸோ இது மாதிரி நிறைய பேர் வந்தாங்கன்னா டெஃபினட்டாக அந்த ஸ்போர்ட்ஸ் கல்ச்சர் இம்ப்ரூவ் ஆகும், இங்கே இருக்கிற ஸ்போர்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அதனால நிறைய ஸ்போர்ட்ஸுக்கு டெஃபினட்டாக இந்தியன் ஸ்போர்ட்ஸுக்கு பெனிஃபிஷியல் நிறைய இருக்கு. டெஃபினெட்லி நம்ம ஊரில் வந்து கிரிக்கெட் வந்து மோஸ்ட் கான்சென்ட்ரேட்டடாக நம்ம வந்து ஆர்வமாக பார்க்குறோம். அதே மாதிரி மற்ற ஸ்போர்ட்லேயும் வந்து நிறைய பர்சனாலிட்டிஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நரேன் கார்த்திகேயன், சைனா நேவால், சானியா மிர்சா அண்ட் இன்னும் பலர் வந்து நிறைய ஹையஸ்ட் லெவலில் ஒலிம்பிக் கோல்ட் லெவல் வாங்குற அளவுக்கு டேலண்ட் இருக்குது. ஸோ நம்ம இந்த சின்ன சின்ன ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கிறதுல டெஃபினட்டாக இன்னும் 5-10 வருஷத்தில் டெஃபினெட்லி வி வில் பி டாப்பிங் த டேபிள் இன் ஒலிம்பிக்ஸ் ஆர் சம்வேர் க்ளோஸ் டு நோ கம்பீட்டிங் அந்த பிக் நேஷன்ஸுக்கு லைக் யுனைடெட் ஸ்டேட்ஸோ இல்லை சைனாக்கோ ஈக்குவலாக வரதுக்கு நம்மளுக்கு பொட்டென்ஷியல் இருக்குது. பட் அதுக்கு சின்ன சின்ன ஊரில் ஸ்போர்ட்ஸ் அவேர்னஸ் வரணும். ஸ்போர்ட்ஸ் அவேர்னஸ் அந்த பேரண்ட்ஸுக்கும் அந்த ஸ்போர்ட்ஸ் கல்ச்சர் இம்ப்ரூவ் ஆகும் போது, இங்கே 2-3 சூப்பர் ஸ்டார்ஸ் வரும்போது, அதே மாதிரி இங்கேருந்து பக்கத்து பக்கத்து ஊருக்கு போகும்போது டெஃபினட்டாக நம்மளோட ஸ்போர்ட்ஸ் கல்ச்சர் இம்ப்ரூவ் ஆகும்.
அப்படி எதுவும் இல்லைங்க. அதான் நம்ம ஊரில் வெறும் மெட்ராஸ் அண்ட் தமிழ் சென்னையை ஒட்டி இருக்கிற கிரிக்கெட்டிங் ஃப்ரெட்டர்னிட்டி கொஞ்சம் விரிவுபடுத்துச்சுன்னா, ஐ மீன் கோயம்புத்தூர்லேருந்து ஒரு ரெண்டு மூணு கிரிக்கெட்டர்ஸ் இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்காங்க, இன்னும் இந்தியன் லெவலுக்கு வரல, இந்தியன் கிரிக்கெட் டீம் லெவலுக்கு. அதே பக்கத்தில் இருக்கிற சின்ன சின்ன ஊர்லேருந்து வர கிரிக்கெட்டர்ஸ் வர வர காம்படிஷன் லெவல் இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் அது வழியாக தமிழ்நாடுக்கு இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டுக்கு சப்ளை பண்ணுற இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டர்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ நம்ம அதான் இது எல்லாமே ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஸ்போர்ட்ஸ் கல்ச்சர் தான். இந்த ஊரில் நரேன் கார்த்திகேயன் ஒருத்தர் வந்து இந்த ஊர்லேருந்து வந்து பெரிய லெவலில் ரீச் பண்ணியிருக்காரு. நிருப்பமா ஒரு டென்னிஸ் பிளேயர், அவங்களும் ஒரு பெரிய லெவலில் ரீச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மாதிரி பல பர்சனாலிட்டிஸ் கம்மியாக இருக்காங்க. ஸோ அவங்களோட ஊக்கப்படுத்துறதுல, ஐ மீன் அந்த ஸ்போர்ட்ஸ் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஆஃப் பீப்புள் வந்து ஸ்டடீஸ் வேண்டி இல்லாமல் ஸ்போர்ட்ஸும் ஒரு இன்டெக்ரல் பார்ட்டாக எடுக்கணும். அஃப்கோர்ஸ் இஸ் அவர் வந்து ஒரு கிரேட்டஸ்ட் பிளேயர், நம்ம தெரியும் எவ்வளோ டிசிப்ளினான ஆள். அண்ட் அவர் வந்து டெஃபினட்டாக இது இனிஷியேட்டிவ் தான், இது ஒரு புது இனிஷியேட்டிவ். அவர் வந்து கோச்சிங்கில் புதுசாக வந்திருக்கார், டெஃபினெட்லி வி ஹாவ் டு கிவ் ஹிம் த கிரெடிட் ஆஃப் டேக்கிங் அப். ஏன்னா நார்மல் வாட்டி கிரிக்கெட்டர்ஸ் ரிட்டையர் ஆனோம்னா கொஞ்சம் நாள் ஆகும் அந்த ஃபேஸ்லேருந்து வெளியே வரதுக்கு. ஸோ ஹி ஹாஸ் டேக்கன் அப் தட் ரோல் வித்தின் 2 இயர்ஸ். அது வந்து நம்ம அவரோட அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் இன் ஐபிஎல்ல நல்லா பார்த்தோம். ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து நல்ல ஒரு யங்ஸ்டர்ஸ் வந்து டெவலப்ட் இன்டு அ குட் கிரிக்கெட்டர்ஸ். அதே மாதிரி இப்போ அண்டர் 19 இந்தியன் டீம் வந்து வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ் வந்தாங்க. ஸோ இட்ஸ் குட் சைன் ஃபார் இந்தியன் கிரிக்கெட். கிரிக்கெட்டர்ஸ் ஆர் இன்வால்விங் டு வித் இந்தியன் கிரிக்கெட்டர்ஸ். நம்மளோட கல்ச்சர், நம்மளோட இந்தியன் பேட்டர்ன் தெரிஞ்ச கிரிக்கெட்டர்ஸ் இந்தியன் கிரிக்கெட்ல இன்வால்வ் ஆனாங்கன்னா நிறைய பெனிஃபிஷியரிஸ், லைக் நிறைய கிரிக்கெட்டர்ஸ் பெனிஃபிட் ஆகும். டெஃபினட்டாக கொஞ்சம் வருத்தமான விஷயம் தான். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி 2 வருஷம் பேன் இருக்குது. ஸோ இந்த 2 வருஷம் நம்ம பொறுமையாக இருந்தோன்னா இன்னும் அது ஃபாஸ்ட்டாக போயிடும்னு நினைக்கிறேன். இது வந்து ஆடியன்ஸுக்கு பெரிய இழப்பு. நம்மள மாதிரி ஒரு கிரிக்கெட் ஆடியன்ஸ் இந்த உலகத்துலேயே ரொம்ப கம்மி. ஏன்னா தமிழ்நாட்டோட ஆடியன்ஸ் மேலே அவ்வளோ ஒரு இது, இன்டெலிஜென்ஸும் சரி ஸ்போர்ட்ஸை வந்து பேஷனேட் மட்டும் இல்லாமல் கொஞ்சம் புரிஞ்சிட்டு பார்க்குற ஒரு ஆடியன்ஸ் நம்மளோட தமிழ்நாடு ஆடியன்ஸ். ஸோ அவங்களுக்கு இது ஒரு பெரிய இழப்பு. டெஃபினெட்லி ஒரு 2 வருஷம் வெயிட் பண்ணோன்னா திருப்பி வரதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் புது டீம் ஆகும்.